ஃபிலிம் ப்ரூ நேர்கள் வெங்கடேஷன் பணிமான வணக்கங்கள். யார்கிட்டையும் உதவியாளராக இருந்து இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு டைரக்டர் யார்னா அது லோகேஷ் கனகராஜ். உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 4-5 படங்கள் தான் இயக்கியிருக்காரு. பட் இன்றைக்கு பெரிய ஸ்டார்களை படத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அவருடைய முதல் படம் மாநகரம் இயக்குனர் உங்களுக்கு தெரியும், ஓரளவு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் கைதி, அப்புறம் வந்து மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து விக்ரம் கமலோட, அதுக்கப்புறம் வந்து விஜயோட லியோ இயக்குனார். இப்போ ரஜினியோட அடுத்த படத்தை வந்து அவர் இயக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்கார். இப்போ என்ன ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜனுடைய பெரும்பாலான படங்கள் வந்து வன்முறை தூண்டும் காட்சிகள் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு கடத்தல் பின்னணியை கொண்ட காட்சிகள் தான் அவர் படத்தில் வச்சுருப்பார். அந்த கடத்தல் கூட பார்த்திங்கன்னா அபிவிருதமான ஒரு போதை வஸ்துக்களை வந்து ஒருத்தர் பதுக்கிற மாதிரியும் அதிலிருந்து மீட்டெடுக்கிற மாதிரியும் தான் அவருடைய காட்சி அமைப்பு வைக்கிறது. இது வந்து நிறைய ஹாலிவுட் படத்தை லோகேஷ் கனகராஜ் பார்ப்பார், அதோடைய தாக்கமா அப்படின்னு கூட நமக்கு எழுது. இப்போ என்ன இதில் ஒரு சிக்கல் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர் இப்போ பி வாசு, கேஎஸ் ரவிக்குமார்லாம் 20-25 வருஷமாக ஃபீல்டிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த இயக்குனர் சம்பளத்தை லோகேஷ் கனகராஜ்லாம் ஒரே வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க. நெல்சன்லாம் ஒரே வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு வந்து டைரக்டர்களுக்கு அதிகமாக சம்பளம் கிடையாது, ஹீரோக்களுக்கு மட்டும் தான் அதிகமாக சம்பளம். இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் இன்றைக்கு வந்து துப்பாக்கி ஹிட்டு கொடுத்தாரோ அதுலேருந்து டைரக்டர் தன்னுடைய சம்பளத்தை மிகப்பெரிய லெவலில் உயர்த்திட்டாங்க. அந்த உயர்த்தினதில் அதாவது உங்களுக்கு இப்படி உருவாக சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு டிரைவராக ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கப்ப அவருடைய சம்பளம் 30,000 வாங்கிட்டு இருப்பாருன்னு வச்சுங்க. 25 வருஷமாக 30,000-40,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். தன்னுடைய மகனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி அவர் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து சேர்த்துட்டார்னா அந்த மகன் வந்து சேர்ந்த அடுத்த மாதமே 1.5-2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவான். இவர் 30,000 ரூபா வந்து 25 வருஷமாக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருப்பார், சேர்ந்த மறுநாளே 2 லட்சம் சம்பளம் வாங்குறப்ப மிகப்பெரிய ஒரு இடைவெளி எப்படி ஏற்படுகிறதோ அந்த மாதிரி இடைவெளி தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் வாங்குகிற சம்பளத்துக்கும் அந்த காலத்து டைரக்டர் வாங்கின சம்பளத்துக்கான உதாரணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லோகேஷ் கனகராஜ் மேலே மதுரையை சேர்ந்த ராஜா முருகன் அப்படின்றவர் ஒரு கேஸ் கொடுத்துருக்கார். குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுத்துருக்கார். என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வன்முறைகள் நிறைந்திருக்கின்றன, கலவரம் அதிகமாக இந்த படத்தில் இருக்கிறது, இருசக்கர வாகனங்களை வேகமாக ஓட்டுவதற்கு மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி அந்த படத்தில் காட்டுறாங்க, போலீஸ் உதவியுடன் எந்த கெட்ட செயலும் செய்கிறதுக்கான ஊக்குவிக்கிறமாக இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து பட்டியலிட்டிருக்காங்க. சமூகத்தில் தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் லோகேஷ் கனகராஜ் படங்கள் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் குற்றவியல் உயர்நீதிமன்றம் வந்து லோகேஷ் கனகராஜ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை எடுத்தவருக்கு நீதிமன்றம் வந்து இந்த காட்சிகள்லாம் ஏன் எடுத்தீங்க, இந்த காட்சிகள்லாம் ஏன் வச்சிங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அமைச்சு பதில் கேட்குறது இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆகிடுச்சுன்னா அதோடு முடிஞ்சிச்சு அந்த படத்தை. இதில் வந்து அவர் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறார், சென்சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், இந்த மாதிரி காட்சிகள்லாம் சென்சார் பண்ணாமல் சென்சாருடைய நபர்களுக்கும் நீங்கள் வந்து அறிவுறுத்தணும்னு சொல்லி அவர் கேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. அதற்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு மதுரை குற்றவியல் உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது லோகேஷ் கனகராஜ் என்ன பதில் சொல்வார்ன்றது அடுத்த கதை. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த படத்தில் லியோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த லியோ படம் வந்து ஒரு புகை மண்டல படம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து திரிஷா தவிர மிச்சம் எல்லாருமே லியோ படத்தில் சிகரெட் பிடிப்பாங்க, அது பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து அதில் வந்து ஒரு கொலை செய்கிறத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஜய் அப்போ தான் சொல்வார், இப்போ தான் நான் 150 பேரை கொண்டு வந்தேன், இப்போ இன்னொன்று கொல்ல போனோம், நம்ம இப்போ தான் நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இதுவாக சொல்லுவார். மூணாவது என்னென்னா, இந்த படத்தில் வந்து வீரதீர சாகனங்கள் சாகசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு டூ வீலரில் வேகமாக ஓட்டுறது, காரை வேகமாக ஓட்டுறது, அதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன் வந்து முகம் சுளிக்கக்கூடிய வன்முறை காட்சிகளாக இருக்கின்றது தவிர்க்கப்படலாம். ஆனால் லோகேஷோடைய படம் ஒட்டு மொத்தமாக வன்முறையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன அவங்க மைண்ட் செட்டப்பில் இருக்குன்னா, இந்த மாதிரி வன்முறை காட்சிகள் வைக்கிறது தான் இளைய தலைமுறை விரும்புகிறாங்கன்னு இவங்களாம் நினைக்கிறாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு 3 நாள் ஓடுற படங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டம் காமிச்சாதான் ஓடுன்றதுனால இந்த வன்முறை காட்சிகள் புகுத்தப்படுகிறதா, மூணாவது என்னென்னா இங்கு வந்து தமிழ்நாட்டில் போதை வசதிகள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கே போனாலும் தமிழக அரசு வந்து சொல்லிடுச்சு டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய மதுபானங்கள் தவிர மற்றதெல்லாம் போதை தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு இளநீர் மாதிரி தான் தமிழக அரசினுடைய வாதம், அது வந்து குடித்தா அவங்களுக்கு பெருசாக இது கிடையாது. ஆனால் ஆன்ஸோ நீங்கள் ஹெராயினோ போதை மாத்திரைகளோ மெடிக்கல் ஷாப்பில் போட்டு அந்த ஒரு மாத்திரை மாதிரி போட்டால் அது ஒரு போதை வரக்கூடாது, அந்த மாதிரி வசதிகளோ அந்த மாதிரி போதைகளை சாப்பிட்டா அது போதைகளை கணக்கில் வராது, தமிழக அரசினோட வாதம். பட்
தமிழ்நாட்டில் இன்று இளைஞரிடம் போதை வசிகள் ரொம்ப இலவசமாக கிடைக்கிறது. ஆன்சும் பான்பராக்கு மற்ற போதை வசிகள்லாம் நீங்கள் தடை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் விற்கப்படுகிறது. அண்டர் கிரவுண்ட்னா கீழே போய் மேலே கேட்டிங்கன்னா தரமாட்டான், கீழே போய் காசை கொடுத்து தான் குத்துருவான். இன்றைக்கு வரையும் சகஜமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, மாற்று இல்லை. இந்த மாதிரி இங்கொன்றுமா அங்கொன்றுமாக சாதாரணமாக ஹெராயினு கொக்கைனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊரில் ஒட்டுமொத்தமாக போதையின் பிறப்பிடம் மாதிரி தான் இவங்களுடைய படத்தை காட்டுறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஹெராயின் வந்து நம்ம எப்படி ஸ்டாக்கிஸ் பண்ணுறது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எங்கேருந்து எப்படி வருதுன்ற மாதிரிலாம் இவங்க கற்பனையில் காட்டுறப்ப திருப்பி 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 இந்த படங்களில் நீங்கள் அதையே ரொட்டீனாக காட்டுறீங்க. ஒரு போதையை நோக்கியோ, ஒரு போதை வசதிகளை நோக்கியோ, ஒரு போதைப் பொருளை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி, அந்த போதைப் பொருளை ஹீரோ காப்பாற்றுற மாதிரி அழிக்கிற மாதிரி இதே காட்டுறப்ப இன்பெல்ட்டாக பார்க்குற பசங்களுக்கு என்ன வரும்னா, இது ஏற்கனவே நடந்ததுனால சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார், அவர் படத்தில் சிகரெட் இல்லாத காட்சிகளே இருக்காது. இன்னும் கேட்டால் ஒரு கண்டிப்பாக அவர் சிகரெட்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சியை கம்பல்சரி வச்சுருப்பாங்க. ஏன்னா கிளாப்ஸ் வரும்னு வச்சுருப்பாங்க, கண்ணாடி எப்படி திரி போடுறாரோ அதுமாதிரி சிகரெட் இப்படி போடுவார், அந்த காட்சி கம்பல்சரி இடம்பெறும். இந்த மாதிரி இடம்பெறப்ப பார்க்க இளைஞர்கள் வந்து சிகரெட் பிடிச்சா தப்பு இல்லை, நம்ம தலைவரே பிடிக்கிறாரு, இன்னும் பிரச்சனை இல்லை, தண்ணி அடித்தா தப்பு இல்லை, நம்ம தலைவரே குடிக்கிறாரு தண்ணி அடித்தான்றது சில இளைஞர்கள் மனப்பக்குவம் இல்லாத சில இளைஞர்களுக்கு இன்பெல்ட்டாக அதில் வந்து ரொட்டீனாக போய் விழுந்துருவான், அதுலேருந்து மீள முடியாது. போய் ஒன்லி ஆளுகாலுக்கு ஆகிட்டானா அதுலேருந்து மீளது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் போய் உங்களை சேர்த்து மீளணும். எப்படி அந்த காலத்தில் அப்படி இருந்ததோ, அப்புறம் இடையில ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாருன்னா சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஜெயலலிதா படத்தில் சிகரெட் பிடிக்கிறார், அது தனியுது. இப்போ இந்த மாதிரி போதை சம்பந்தமான, கொக்கைன் சம்பந்தமாக, ஹெராயின் சம்பந்தமாக பெரிய பெரிய போ, அது அந்த லியோ படத்தில் ஏதோ ஒரு பேரே சொல்லுவாங்க, அந்த பேர் கூட வாயில் நுழையில், அதெல்லாம் வளர்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஹாலிவுட்டில் பார்த்து காப்பி அடிக்கிறது தான், ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஹாலிவுட்டில் பார்த்து அடிக்கிறது தான். இந்த மாதிரி போதையை தொடர்ந்து தன்னுடைய எல்லா படங்களையும் காமிச்சு அது பெரிய ஹிட்டாக ஓடுறப்ப அதை வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஹீரோக்கள் அது சம்மந்தமாக அதை சாப்பிட்றப்ப அந்த ஹீரோக்கள் வந்து அந்த துப்பாக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்டைல் காட்டுவார், அப்போ சுடுறது தப்பு இல்லைன்னு மனசில் வருது. அந்த ஹீரோ வாயில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசுறது, அர்ஜுன் வாயில் சிகரெட் பிடிச்சே பேசுகிறது, நம்ம சந்தேகத்து வாயில் சிகரெட் பிடிச்சிட்டே பேசுகிறது, இப்படி எல்லாமே அந்த புகைமண்டல காட்சிகளாக வரப்ப பார்க்க இளைஞர் மைண்டில் இன்பெல்ட்டாக என்ன ஸ்டோர் ஆகுனா, புகைப்பிடிக்கிறது தப்பு இல்லை, போதை வசதிகளை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு இன்பெல்ட்டாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ளே வரும். இதை தடை பண்ணணும், நீங்கள் ஒரு சமூக ரீதியாக சமுதாயத்தை திருத்தக்கூடிய படங்களை தரணுன்றது யாரும் கேட்கல, ஆனால் சமுதாயத்தை சீரடிக்கக்கூடிய படங்களை தராதீர்கள் தான் இங்கே கேஸ் அவங்க முன் வச்சுருக்காங்க. நீதிமன்றம் அதுதான், குற்றவியல் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இது பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு படத்தில் இந்த காட்சிக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் வச்சிங்கன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம், படம் ஃபுல்லாக இதேவா, மாஸ்டர்லையும் அதே தான், கைதியிலையும் அதே தான், விக்ரமும் போதையோட கடத்துவார், இப்போ லியோவும் அதே தான், இப்போ ரஜினி படத்துக்கும் போதையை கடத்துறாரா இல்லை எதை கடத்துறாருன்னு தெரில. அதுவும் அப்போ உங்கள்கிட்ட வேறு சரக்கு இல்லையா, நீங்கள் பழைய டைரக்டர் எடுத்துக்கோங்க, நான் ஒரு உதாரணம் சொன்னால் பாரதிராஜா சார் உதாரணம் சொன்னால் புரியும். பாரதிராஜா வந்து ஒரு கிராம சம்பந்தமான படங்களே எடுத்திருந்தார் 16 வயதிலே, அதுக்கப்புறம் அவர் 2-3 எடுத்த புதிய வார்ப்புகள் இந்த படம்லாம் பார்த்து கிராம படமாக வரப்போ பாரதிராஜாவுக்கு வந்து சிட்டி ஓரியண்டடாக படம் எடுக்க வராது, அவர் ஒரு கிராமத்து டைரக்டர் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து நகரத்து டைரக்டர், தான் வந்து சிட்டி ஓரியண்டடான படத்தை எடுத்து இட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கிராமத்தை பின்தள்ளி அப்படியே ஒரு சென்னை பேஸ் படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் சிகப்பு ரோஜாக்கள் எடுத்து மிகப்பெரிய இட்டு கொடுத்தார். இதுதான் ஒரு டைரக்டரோட ஹிட்டு, ஒரு கிராம கதையை தன்னால் நிரூபிக்க முடியும், ஒரு சிகப்பு ரோஜாக்கள் போன்ற ஒரு கிரைம் த்ரில்லர் கூட ஹிட் பண்ண முடியும் சொல்லி எல்லா தரப்பு மக்களையும் என்னால் ஈர்க்க முடியும், எல்லா தரப்பு படங்களையும் என்னால் வந்து படைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தான். இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர் வராங்களா, அப்படி கிடையாது. ஒரு படத்தை போடுறது ஹிட் ஆச்சுன்னா அதையே பிடிச்சி தொங்கிட்டு அதுலேருந்து கிளை கிளைகள் மாதிரி, எப்படி லாரன்ஸ் வந்து முனி 1, முனி 2, முனி 3, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, அதே தான் காஞ்சனா தான், பேய் தான், இந்த பேய் பின்னாடியே அவர் எப்படி ஓடுறாருன்னா கதை பற்றாக்குறை, கற்பனை திறன் பற்றாக்குறை, வேறு இது போய் நகரது இல்லை. காஞ்சனான்னு ஒன்று ஹிட் ஆயிடுச்சுன்னா காஞ்சனா 1, 2, 3 அதே பேயாக வருவார், ஒருவில் வந்து கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ஹெல்ப் பண்ணுவார், ஒரு இல்லாமல் இஸ்லாமிய சகோதரர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருவில் இந்து சாமியார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் கொடுக்குற வடை ஒன்று தான், கொடுக்குற வடை ஒன்று தான், ஆனால் மாற்றி அது உளுந்த வடையாவோ இல்லை மசால் வடையாவோ இல்லை வேறு வித வடையாக தான் பிரசன்ட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ லோகேஷ் கனகராஜும் பண்ணுறாரு. இதனால் வரை இதை நம்ம பொது வழியிலேருந்து சொல்லிட்டு தான் நம்மளாம் பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லுகிறது, நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் காட்சிகளை ஏன் தொடர்ந்து வைக்கிறீங்க, இருசக்கர வாகனங்கள் வேகமாக ஓட்டக்கூடாதுங்க சொல்கிறோம், உலகத்தில் இல்லை இந்தியாவிலே ஆக்சிடெண்ட்டில் 1 மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, இது வந்து ஓட்டக்கூடாது நம்ம எல்லாம் தமிழக அரசு அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க இருசக்கர வாகனத்தை ஓட்டுறது தப்பு இல்லைன்றாங்க. போலீஸ் வந்து நம்ம கண்ணியமாக நடத்தணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருக்கோம், ஆனால் போலீஸின் உதவியுடன் எந்த குற்றச்செயலையும் செய்யலாம், அதை நியாயப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் வைக்கிறாங்க, கலவரத்தை தூண்டுற மாதிரி காட்சிகள் வைக்கிறாங்க.
இன்னும் சட்டவிரோதமாக எந்த விஷயங்களும் செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் நியாயப்படுத்துகிற காட்சிகள் வைக்க இளைஞர் பதியில் நல்ல விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் திங்க் போயிட்டு நெகட்டிவ் திங்க் வரும், கெட்டது செஞ்சால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் லைஃப்லன்ற ஒரு தாட் இன்பில்ட்டாக அவங்க மைண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. ராஜா முருகன் அப்படின்றவர் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கான பதிலை கொடுக்கணும். தலைவர், அதாவது 170 படத்தில் நடிக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தயவுசெய்து லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படத்தில் எந்த போதை வசதிகளை நோக்கி நகர்ற மாதிரி இல்லாமல் தயவுசெய்து ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கமல் ஏற்கனவே அந்த லாக்கில் போய் விழுந்துட்டார், ஏற்கனவே அவர் ஒரு ஹிட்டு தேவைப்படுது, இளைஞர் பேச்சை கேட்கணும்னு சொல்லி நடந்து விழுந்துட்டாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் அந்த மாதிரி போதை வசதிகளை நோக்கி நகராமல் வேறு விதமான நல்ல கலைகளை லோகேஷ் கனகராஜ் எடுப்பதற்கான வலியுறுத்துவார் நம்புகிறோம். நீதிமன்ற கண்டனத்துக்கு முதல் முதல் ஆன லோகேஷ் கனகராஜ் இனிமேலாவது திருந்தி தன்னுடைய படங்களை எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஜனரஞ்சக மாதிரி எடுக்கணும் அப்படின்னு தான் நிகழ்ச்சியினால நம்ம கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.